மச்சான் ஒரே டென்ஷனா இருக்கு, சரக்கடிக்க போறேன்பாங்க. ஏன்டா இப்படி குடிச்சு நாசமா போறேன்னு கேட்டா, ஏன்டா நான் என்ன குடிகாரனா? என்னை பார்த்த குடிகார மாதிரி தெரியுதா? ப்ரொஃபஷனல் குடிகாரன் எப்படி குடிப்பான் தெரியுமா? குடிப்பான், வேலை பார்ப்பான், மறுபடியும் வந்து குடிப்பான். குடிப்பான், வேலை பார்ப்பான், மறுபடியும் வந்து குடிப்பான். இப்படியே தான் அவன் பொழப்பு போகும். ஆனால் குடிக்கிறதே ஒரு வேலையாக வச்சிருக்க மாட்டான். நாம் எந்த கேட்டகரியும் நமக்கு ரொம்ப நல்லா தெரியல. இல்லை எதுக்கு இதை சொல்கிறேன்னா, மேட்ரு இன்னொன்று இருக்கு. என்னடா அது இப்படி அசந்து போகிற அளவுக்கு நம்ம ஒன்று அப்படி ஒன்று வேலை பார்க்கல, சும்மா தானே உட்கார்ந்துருந்தோம், ஏன் இவ்வளவு டயர்டாக இருக்கு? ஒரு மாதிரி எந்நேரம் பார்த்தாலும் மந்தமாகவே இருக்கு. ஒருவேளை வயசாயிருச்சோ அப்படின்னு யோசிச்சாலும் நம்மளை விட மூத்த அங்கிள்லாம் சுறுசுறுப்பாக ஓடி ஆடி வேலை பார்க்குறாங்க. அவங்க பார்க்குற வேலையில் பாதி கூட நம்ம பார்க்கறது இல்லை. பட் இருந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி படுத்துறோம், அவங்களுக்கு அப்புறம் எந்திரிக்கிறோம். எதுவுமே ஓட மாட்டேங்குது, எதுவுமே தோணவும் மாட்டேங்குது. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க சில விஷயங்கள், இதை நீ பண்ணியன்னா பரவாயில்ல, இதை நீ பண்ணியன்னாலே பரவாயில்ல, ஆரோக்கியமாக இருக்கலாம்டா, ஏன்டா இதை விட்டுட்டீங்க அப்படின்னு மண்டையால் அடித்த மாதிரி கேட்டாங்க. அவங்க சொல்கிற விஷயம் பெருசாக ஒன்று நீங்கள் கம்பெடுத்து சுத்த வேணாம், கத்தி எடுத்து குத்த வேண்டாம். இந்த ஒரு காமெடி ஒன்று இருக்கு இல்லையா, சூரியன் தான் நம்மளை சுடும், நாம் சூரியனை சுட முடியாது. அப்படி அவன் சூட்டுக்கு பயந்து நாம் வீட்டை விட்டு வெளியில் வராமலே உட்காந்துருக்கோம். அதாவது இப்போ இந்த வெயில் அடித்தாலே நம்ம வந்து பொது ஏப்ரல் மேல முடியாதுன்னு வச்சுக்கங்களேன், ஆனால் மீதம் 10 மாதம் இருக்கடா. அந்த 10 மாதத்தில் என்றைக்காவது வெயிலில் போய் கொஞ்சம் நேரம் நின்று அந்த வெயிலை உள்ளே வாங்கியிருக்கியா? வெயிலை உள்ளே வாங்கினீன்னா தேவையில்லாதது உடம்புல இருக்கிறதெல்லாம் வெளியில் தானாக ஓடிடுன்றாங்க. நாம் அது பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபுட்ஸு நமக்கு பொறிக்கிறனா உள்ளே செரிக்க மாட்டேங்குது. இப்போல்லாம் பொறிச்ச ஃபுட்டாக தான் கேட்குது, ஃபாஸ்ட்டு ஃபுட்டாக தான் கேட்குது. அந்த இப்போ சாப்பிட்ற பொருள் மேலே என்ன மேலே மிதந்து வரல அப்படின்னா நமக்கு உள்ள கொடல்ல இறங்க மாட்டேங்குது. இப்படி ஒருவேளை இறங்க இப்படியா இறக்கிக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்களே, கொஞ்ச நாளில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீனும் அந்த பொறிச்ச உணவு மாதிரி தான் உன்னத்துக்கு லாக்கி இல்லாமல் போயிடுவேன். வேஸ்ட்டு இது, அந்த மூளைக்கு போகிற நரம்புகளை வந்து அப்படியே பிடிச்சி இழுக்குன்றாங்க. அதாவது நம்ம பச்சை காய்கறியில் சாப்பிட்றது, அந்த நல்ல வேக வச்சு சாப்பிட்றது, அதுக்கப்புறம் நல்ல சமைச்சு சாப்பிட்றது, இதையெல்லாம் நம்ம பண்ணுறதில்ல. இப்படி பண்ணிய நான் அதாவது நம்ம சோம்பலாக இருக்கிறதுக்கும் இவ்வளவு மட்டமாக நம்ம உடம்பு வந்து நம்ம பேச்சை கேட்காமல் போகிறதுக்கும் காரணம் இதுவும் ஒன்றுன்றாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் சும்மாவே உட்கார்ந்துருக்குது, வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி பண்ணாலுமே மூளை அதிகமாக சோர்வடையும். உனைய நீனே வயசானவனாக நினச்சிக்குவேன். வீட்டுக்குள்ளே சும்மா பொழுது போகாமல் உட்காந்துருப்பேன் பார்த்தீங்களா, அதாவது பயங்கர சோம்பேறியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் வந்து டயர்டாகவும் இருக்கும். ஆனால் நீ எதுவுமே பண்ணியிருக்க மாட்டே, ஏன்? இதுதான் அத்தனை காரணம். சும்மாவே இருந்து நாம் எல்லாம் பழகிட்டோம். எவனாச்சும் ஒருத்தர் சின்ன வேலை சொன்னாலே அவன் மேலே பொய் கேஸு போட்டு உள்ள தள்ள தோணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து பயங்கர கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்துருக்கோம். இப்படி இருந்தால் 30 வயசுலேயே 90 வயசான ஃபீலிங், நீ எதுவுமே வாழ்ந்து பிரயோஜனம் இல்லைன்ற. அதுக்கப்புறம் கடைசியாக இன்னும் ஒன்று சொன்னாங்கல்ல, என்ன சொன்னாங்க? ஆ, இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது லொட்டுள்ளது, ஆ போதை. பல பேருக்கு இதுவே பொழப்பாக இருக்கும். அதான் நல்லா கேட்டுங்க, ப்ரொஃபஷனல் குடிகார குடிப்பாக வேலை பார்ப்பான், குடிப்பாக வேலை பார்ப்பான். ஆனால் நம்மளாம் பொழுதுபோக்கு குடிக்கிறவங்க, குடிக்கிறத மட்டுமே ஒரு வேலையாக வச்சுருக்கோம். அதுதான் இருக்குதுலே பெரும் பிரச்சனை. இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா கடைசியில் ஓ வேலையை கூட உன்னால் எதுவும் செய்ய முடியாது. திங்கிறது, கழுவுறது, எதுவுமே உன்னால் செய்ய முடியாது. அந்தளவுக்கு வயசாகி போயிட்டேன். ஸோ இப்படிலாம் இருக்காதீங்க. பேசிக்காக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உடம்பையும் மைண்டையும் கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம்.